வெல்கம் டு மதுரை பாரம்பரிய சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் மீன் குழம்பு. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள், இது வந்து நகர மீன், இது வந்து வெள்ளைக்கிழங்கா, இது வந்து கடல் விரால்னு சொல்லுவாங்க, வெங்காயம், தக்காளி, புளி, மாங்காய், 5-6 பச்சை மிளகாய், கருகப்பிலை கொத்தமல்லி, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், குழம்பு மிளகாப்பொடி, வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டேபிள்ஸ்பூன், தனி மிளகாப்பொடி 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், கசகசா 1 டேபிள்ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேங்காயும் வெங்காயம் நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். மிளகு, சோம்பு, கசகசா சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஃப்ரை ஸ்மெல் வரும் நமக்கு, அது எல்லாம் பொரிஞ்ச வாடா ஸ்மெல் தெரியும் நமக்கு. அது வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். கடலெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், நல்லெண்ணெய் 5 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் சூடாயிருச்சு, வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே கடுகு எடுத்து போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா ஆனியன் ப்ரௌன் கோல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் தக்காளியை வெட்டி வச்சுருக்க 4 தக்காளிக்கு நல்லா போட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு உப்பு, சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிருச்சு, 6 பச்சை மிளகாய் உள்ள போட்டுக்கோங்க. கருகப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்க, கருகப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாப்பொடி 4 டேபிள்ஸ்பூன், தனி மிளகாப்பொடி 2 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி சில்லிலாம் இல்லை, இது வீட்டில் அரைச்ச வத்தல் பொடி தான். நல்லா 5 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே அந்த மிளகாப்பொடி நல்லா வேகணும், அப்போ தான் ப்ரௌன் கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் மாங்காய் எடுத்து போட்டுக்கோங்க. மிளகு, சோம்பு, கசகசா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட தேங்காய் போட்டுக்கோங்க. அந்த மசாலா வேகிறதுக்குள்ளே நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, புளி கரைசல் ஊற்றிக்கலாம், அப்புறமா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தேங்காயோட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க.
இந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்கோங்க. அந்த புளி கரைசலும் ஊற்றிக்கோங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிக்கோங்க. நல்லா குழம்பு கொதித்த உடனே மீனை உள்ளே போட்டுக்கோங்க. மீன் வெந்திருக்கும், ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. மீன் குழம்பு ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.